படிப்பிற்கு செல்வமும் பொருளாதாரமும் தடையாக இருக்க முடியாது என மத்திய தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். மத்திய தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைமை இயக்குநராக தமிழகத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி அவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்மோடு இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த தமிழ் இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் ஒரு புலமை பெற்ற நீங்கள் அறிவியல் விஞ்ஞானியாக மாறியது எப்படி? வணக்கம், நல்ல வாய்ப்புக்கு நன்றி. தமிழ் அப்படிங்கிறது என்னுடைய பிறப்பிலிருந்து எனக்கு இருந்த ஆர்வம். ஆனால் அறிவியல் என்பது நான் பள்ளி கல்லூரிகளில் பயின்ற பிறகு அறிவியலின் மீது எனக்கு ஒரு தனியாக தாகம் ஏற்பட்டது. அதற்கு இந்த தமிழின் மீது இருந்த ஈடுபாடு அறிவியலை மிக எளிதாக என்னால் கற்றுணர்வதற்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. ஒரு 80 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்த பொறுப்புக்கு வந்து ஒரு பெண்மணியாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து புதிய தலைமுறை சார்பாகவும் புதிய தலைமுறை நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த துறையில் பெண்கள் சாதிப்பதற்கு நீங்கள் உங்களோட வழிகாட்டுதல் என்ன? உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. என்னை பொறுத்தவரையில் பெண்கள் எல்லா துறைகளிலுமே சாதிக்க முடியும். அதிலும் குறிப்பாக கற்பித்தல், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் இது போன்ற துறைகளில் பெண்கள் அளப்பரிய சாதனைகளை செய்ய முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் இதற்கு தேவை கடின உழைப்பு, அடிப்படைகளை புரிந்து கொள்ளுதல். இந்த அடிப்படை அறிவியல் உண்மைகளை எப்படி தொழில்நுட்பமாகவும் நாட்டிற்கு உகந்ததாக, சமுதாயத்திற்கு உகந்ததாக, மனிதர்களுக்கு பயன்பட தகுந்த வகையில் எப்படி உருமாற்றம் செய்வது என்பதுதான் ஒரு கலை. அந்த கலை பெண்களுக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த ஒரு பர்டிகுலர் துறையிலே ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இருபாலரும் இணைந்து அவர்கள் நிறைய சாதனைகளை செய்யலாம். பெண்களுக்கு அவர்களுக்கே உரிய இயற்கையான அளப்பரிய ஆற்றலின் காரணமாக அவர்கள் இதிலே மிக அதிகமான உயரத்தை எட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. பெட்ரோல் டீசலுக்கு மாற்றான எரிசக்தி குறித்து தான் உங்களுடைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. இப்போ குறிப்பாக இருசக்கர வாகனமாக இருக்கட்டும், கார்களாக இருக்கட்டும், இந்த பேட்டரி வாகனங்கள் நிறைய தீப்பற்றி எரியுது. அது ஒரு அச்சத்தை உருவாக்குது. மாற்று எரிசக்தியை நோக்கி மக்கள் நகர்வதற்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது. இந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நான் அடிக்கடி கூறுவது உண்டு, முதன் முதலாக மின்சாரம் கண்டுபிடித்த பொழுது கூட தொட்டால் ஷாக் அடிக்கும் என்பது தான் முதன் முதலாக மின்சாரத்தை பற்றி மனிதர்கள் அறிந்து கொண்டது, அவர்களுக்கு தெரிவித்த உண்மை. ஆனால் இப்பொழுது நாம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மின்சாரம் இல்லாத எந்த துறையையும் நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் மின்சாரத்தை எப்படி கையாளுவது என்ற கலையை நாம் கற்றுக்கொண்டோம். அதே போலத்தான் இந்த பேட்டரி அல்லது மின்கல தொழில்நுட்பம் என்பது அறிமுகமாகின்ற பொழுது அதன் இயற்கையாக அமைந்திருக்கின்ற ஓரிரு பரிமாணங்களை மாத்திரம் பார்த்து பற்றி எரிகிறதே, இது நாட்டிற்கு உகந்ததாக கொண்டு வந்துவிட முடியுமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லா தொழில்நுட்பத்திலும் ஏற்படக்கூடிய ஒரு முதன்மையாக ஏற்படக்கூடிய ஹிக் ஆஃப் என்று சொல்வோம், விக்கல் ஏற்படுவதைப் போல. அது ஒரு தற்காலிக பிரச்சனை தான். ஆனால் மிக எளிதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் துணையோடு இந்த சமுதாயம் லித்தியம் பேட்டரிஸ் மின்கல வாகனங்களை மிக மிக எளிதாக சேஃப் அண்ட் செக்யூர் வே என்று சொல்லக்கூடிய விதத்திலே நாம் எடுத்து செல்ல போவது உறுதி. இந்தியாவோட தேவைக்கு ஏற்ப இங்கே லித்தியம் கிடைக்குதா, அந்த தாதுக்கள் கிடைக்குதா, அதை ஈடு செய்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் நீங்கள் முன்வைக்கிறீங்க? இந்தியாவில் லித்தியத்திற்கான ரிசோர்ஸஸ், ரா மெட்டீரியல் என்று சொல்லப்படுவது அரிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக நாம் அந்த லித்தியம் பேட்டரி குறித்த ஆய்வுகளை நிறுத்திவிட முடியாது. ஏனென்றால் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, இது ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை. நம் நாட்டிலே நாம் பயன்படுத்துகின்ற லித்தியம் பேட்டரிகளில் இருக்கின்ற லித்தியத்தை புதுப்பித்தால் மட்டுமே, ரீசைக்ளிங் மூலமாக நாம் புதுப்பித்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கான 1/3 லித்தியம் தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும் என்பது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஆகவே நாம் லித்தியம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இரண்டாவதாக, பொதுவாக எல்லோரும் நினைப்பது லித்தியம் பேட்டரி என்று சொல்லப்படுகின்ற அந்த மின்கலத்திலே அதிகமாக பயன்படுத்தப்படுவது லித்தியம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல, 1% குறைவாகத்தான் லித்தியத்தினுடைய பயன்பாடு இருக்கின்றது. ஆகவே லித்தியம் இந்தியாவில் இல்லையே என்ற அச்சம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப இப்போ வந்து உயர்கல்வியை பெறுவது என்பது ரொம்ப செலவு செஞ்சால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் நாடு முழுவதும் இருக்குது. நீங்கள் ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்த அந்த தகவல்களை அங்கேருந்து எப்படி வந்து இந்த இடத்துக்கு உங்களால் உயர முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்துக்கு. படிப்புக்கு செல்வமோ பொருளாதாரமோ ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்பது என்னால் நம்ப முடியாதது. ஏனென்றால் நான் தமிழ் வழியில் பயின்ற பொழுதும் சரி,
அரசு கல்லூரிகளில் பயின்ற பொழுதும் சரி பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்ததில்லை. இரண்டாவதாக நான் 8ஆம் வகுப்பு படித்து தேறிய பொழுதே நம்முடைய மாநில அரசின் சார்பாக மெரிட் எக்ஸாம் என்று ஒன்று நடத்துவார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மாவட்டத்தின் முதல் பெண்ணாக நான் வந்ததனால் அப்பொழுதே எனக்கு அரசினுடைய உதவித்தொகை கிடைத்தது. 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவித்தொகையுடன் நான் படித்தேன். ஆகவே பொருளாதாரம் என்பது நமக்கு இயல்பாக வாய்க்கவில்லை என்றால் நம்மால் மிக எளிதாக கல்வியின் மூலமாக ஈட்டிக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த அமைப்பையும் உங்களையும் அடுத்த கட்டத்துக்கு எந்த உயரத்துக்கு கொண்டு போகிறீங்க? நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய நிறுவனமான சிஎஸ்ஐஆர் நிறுவனம் தன்னுடைய 80வது வயதை தொட்டிருக்கின்றது. இந்த 80வது வயதிலும் 75வது சுதந்திர தினத்திலும் எங்களுடைய ஒரு நோக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் இந்திய தொழிலகங்களுக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுக்கு உகந்த தொழில்நுட்பங்களை எளிமைப்படுத்தி நம்முடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் அறிவிக்கின்ற அனைத்து சலுகைகளையும் அனைத்து திட்டங்களையும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கான ஒரு வாகனமாக வெஹிக்கிள் அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நான் என்னுடைய குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டுள்ளேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.